ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹாஸ்டல்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. கோயம்புத்தூரில் இருக்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜோட ஹாஸ்டல்ஸ் இது வந்து பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜோட பின்னாடி கேட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. ரொம்ப தூரம் போக தேவையில்லை, பக்கத்துலேயே இருக்குது. பாய்ஸோட மெயின் ஹாஸ்டல் இது. இதோட ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 5 to 9 நைட்டு வந்து ஒரு 9:00 வரைக்கும் கேட் ஓப்பனில் இருக்கும். மார்னிங் டைமில் வந்து டீ கொடுப்பாங்க. அது எப்போனா 6:30 to 6:30 வரைக்கும் ஒரு 1/2 hour வந்து டீ கொடுப்பாங்களாம்மா. மார்னிங் வந்து ஃபுட்டு டைமிங் வந்து 7:30 to 8:30, ஆஃப்டர்நூன் வந்து 12:30 to 2:30 வரைக்கும் கொடுப்பாங்க ஆஃப்டர்நூன் ஃபுட்டு. ஆஃப்டர்நூன் பேட்ச் யாராக வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுக்கணும். ஈவினிங் டைமில் வந்து டீ இல்லைனா ஸ்நாக்ஸ் ஏதாவது தருவாங்க. அது வந்து எப்போனா சண்டே மட்டும்தான் தருவாங்க, மற்ற நாள் தரமாட்டாங்க. நைட்டு ஃபுட்டு வந்து 7:30 to 8:30. ஒரு சில டைம் வந்து நைட் வந்து 9:00 வரைக்குமே ஃபுட் இருக்கும். இது வந்து ஃப்ரீ ஹாஸ்டல் தான், பட் வந்து மெஸ்ஸோட பில் வந்து நம்ம பே பண்ணோம். அது வந்து 1 month ஒரு 3000 வரும். இப்போ வந்து ரூம் ரெண்ட்டு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து என்னன்னு தெரியல, பட் அப்படியே கொண்டு வந்தாலும் 500 கொண்டு வருவாங்க, அவ்வளோதான். இது வந்து பாய்ஸோட மெயின் ஹாஸ்டல். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அதுவும் காலேஜோட ஹாஸ்டல் தான். அங்கே வந்து மோஸ்ட்லி பிஜி ஸ்டூடெண்ட்டு தான் இருப்பாங்க, யூஜி ஸ்டூடெண்ட் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. பட் அவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஹாஸ்டலுக்கு வந்து டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து கேட் வந்து 6:00 ஓப்பன் ஆகும், 9:00 வந்து க்ளோஸ் ஆகும். இந்த ஃபோட்டோவில் வர்றதா ஹாஸ்டலான்னு கேட்டால் இல்லை, என்னால் ஹாஸ்டலில் போய் ஃபோட்டோ எடுக்க முடியல. ஸோ வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து யாரும் இதுதான் ஹாஸ்டலோட முன்னாடி பிக்குன்னு சொல்லி யாரும் நினச்சிட வேண்டாம். கேர்ள்ஸோட ஹாஸ்டலில் ஃபுட்டு டைமிங் பார்த்திங்கன்னா 8:00, 8:00 ஸ்டார்ட் ஆயிரும். காலேஜ் போகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா 1:00 மிஸ் ஓப்பன் ஆயிரும். மார்னிங் ஷிஃப்ட்டு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். ஈவினிங் வந்து டீ கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அது போண்டா வடை இது வேணால் கொடுக்கலாம். நைட் வந்து ஒரு 7:30 ஸ்டார்ட் ஆயிரும்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 9:00 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இங்கேயும் வந்து மெஸ் பில் வந்து எப்படி வரும்னா, நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து தான், ஒரு பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் யாருக்காக இருந்தாலுமே சாப்பிட்றத பொறுத்து ஒரு நார்மலாக சொல்லணுன்னா ஒரு 3000 வரும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் சாப்பிட்டா வரலாம். இதுக்கு வந்து ரெண்ட் எவ்வளோனா, அட்வான்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 10,000 நம்ம கட்டிடணும். அப்புறம் வந்து மெஸ் பில் நம்ம மந்த்லி கட்டிக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் யாராவது வந்து ரொம்ப லாங்லேருந்து நாங்கள் வந்து படிக்கிறோம், நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஸோ எங்களால் வந்து மெஸ் பில் கொடுக்க முடியாது, இல்லை ஏதாவது சம் ப்ராப்ளம் இருக்கலாம், அமௌண்ட் வந்து செலவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்டலே இருக்குது. அங்கே வந்து நீட்டாக தான் இருக்கும், அங்கே வந்து க்ளீன் பண்ணுவாங்க, நீட்டாக இருக்கும், ரொம்ப குறை சொல்கிற அளவு கொண்டு இருக்காது. அந்த ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஹாஸ்டல் இருக்குது, ஒன்று வந்து சுங்கமில் இருக்குது, இன்னொன்று வந்து ஒண்டிப்புதில் இருக்குது. இதில் வந்து சுங்கம் தான் பக்கம், நம்ம காலேஜ் பொறுத்தளவுக்கு ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து சுங்கம் போகிறக்கு ஒரு 50 minutes ஆகும். ஆனால் ஒண்டிப்புதிர் போகிறக்கு ஒரு 1.5 hours மேலே ஆயிரும், டிராஃபிக்லாம் இருக்கும். பக்கத்தில் கிடச்சா நல்லது. ரெண்டு ஹாஸ்டல்லையுமே இதே மாதிரி டைமிங் தான், ஆனால் வந்து கேட் வந்து அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்டல்னு சொல்லி கேட் வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு 5 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா 6 அங்கே ஒரு ப்ரேயர் நடக்கும், அட்டனன்ஸ் எடுப்பாங்க, ஸ்டடி இருக்கும். அதனால் வந்து அங்கே ரொம்ப ஓரளவுக்கு படிக்க சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா ஹாஸ்டல்லையும் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்டலில் இன்னும் படிக்க சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்டலில் வந்து சீட் கிடைக்கணும் அப்படின்னா எஸ்சி ஆர் எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஈஸியாக கிடச்சிரும். ஒரு வேளை பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கிடைக்கும். பட் கேர்ள்ஸுக்கு வந்து ஒண்டிப்புதில் போட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்டல் வந்து நம்ம காலேஜ் ஹாஸ்டலான்னு கேட்டால் அப்படி காலேஜ் ஹாஸ்டல் தான், பட் வந்து எல்லா காலேஜோட ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் மட்டும் இல்லை, எல்லா காலேஜோட ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. கவர்மெண்ட் அம்பேத்கர் ஹாஸ்டல் அது வந்து. ஸோ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. அங்கே ஃபுட்டும் நல்லாயிருக்கும், நல்லா தான் இருக்கும். எப்போவாது ஒரு நாள் மட்டும் சின்ன சின்ன ஏதாவது குறைகள் இருக்கும், நீங்கள் வந்து வெளியே கூட சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, அது உங்கள் இஷ்டம்.
பட் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் அங்கே. அங்கே வந்து சார்ஜ் போட எந்த பிளக் பாயிண்ட்டுமே இருக்காது, லேப்டாப் மட்டும் சார்ஜ் போட்டுக்கலாம், மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்டார்டிங் போகிறப்பயே அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு தான் போவீங்க, நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. மற்றபடி அந்த பாய்ஸ் மெயின் ஹாஸ்டல் ப்ளஸ் வந்து கேர்ள்ஸோட பிஜி ஹாஸ்டலில் வந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்டலில் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபோட்டோவில் வர பிக் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டலில் வந்து இந்த ஹாஸ்டல் டைமிங் வந்து மார்னிங் வந்து 6 to 9 வந்து 9:00 வரைக்கும் கேட் ஓப்பனில் இருக்கும். இங்கே வந்து மார்னிங் ஃபுட் பார்த்திங்கன்னா 7:30 to 9:30 வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து 12:30 to 2:00 வரைக்கும் இருக்கும். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் டைம் இருக்கும், இது வந்து 4 to 6. நம்ம வந்து காலேஜ் போகிற ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்னா அவங்களுக்கு வந்து முடியதே 6:00 தான் முடியும். ஸோ வந்து அவங்களால சாப்பிட முடியாது. மார்னிங் ஷிஃப்டாக இருந்தால் நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம். நைட்டு வந்து 7:30 to 9 வரைக்கும் இருக்கும். இதுக்கு மெஸ் பில் வந்து மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 2500 வரும் கேர்ள்ஸுக்கு. இந்த ப்ரைவேட் ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா காலேஜோட செவரு இருக்குள்ள சைடில், அது ஒட்டுனபடியே இருக்கும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டல். இங்கே வந்து ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்டல் நம்மளோட காலேஜ் ஹாஸ்டலில் கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு ஃபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ரெண்ட்டு கட்டணும், மெஸ் பில்லு கட்டணும், மந்த்லி ஒரு 6000 வந்து செலவாகிரும். ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல் போகிறது தான் பெனிஃபிட்டு. சில பேர்த்துக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டல் செட் ஆகலைன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்டல் போய்க்கலாம், அது உங்கள் இஷ்டம். கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் ஹாஸ்டல் கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம், பாய்ஸ்க்கும் ஒரு ஹாஸ்டல் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரத்துக்கு முன்னாடி ஸ்டாப்பில் இருக்குது, ஹுமன்ஸ் பாலிடெக்னிக்னு ஒரு பெரிய காலேஜ் இருக்கும், அதுதான் ஸ்டாப் நேமு. அந்த ஸ்டாப்லேயே இருக்குது பாய்ஸோட அம்பேத்கர் ஹாஸ்டல் இருக்குது. அங்கேயும் சேம் டைமிங் தான், அங்கேயும் ப்ரேயர் வைப்பாங்க. பட் வந்து பாய்ஸ் ஹாஸ்டல்னு சொல்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க கேட் க்ளோஸ் ஆக. கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லி அங்கே 5:00 க்ளோஸ் ஆயிரும். அங்கேயும் சேம் டைமிங்கில் ஃபுட்டு எல்லாமே இருக்கும், அங்கே மெஸ் பில் எதுவும் கிடையாது, அது கவர்மெண்ட் ஹாஸ்டல் எல்லாமே ஃப்ரீ தான். இப்போது 5 ஹாஸ்டலை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். இந்த 5 ஹாஸ்டலோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாய்ஸோட மெயின் ஹாஸ்டல், இந்த ஹாஸ்டல்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா காலேஜோட பேக் கேட்டுக்கு பின்னாடியே இருக்குது, ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அப்புறம் பாய்ஸோட கவர்மெண்ட் ஹாஸ்டல் இது எங்கே இருக்குன்னா நம்ம காலேஜ்லேருந்து ஒரு 50 minutes ட்ராவல் பண்ணி போகணும், பஸ்ஸில் தான் போகணும், அவர் நடந்து கூட போய்க்கலாம். பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து 50 minutes ஆகும் நம்ம காலேஜ்லேருந்து போக. நெக்ஸ்ட்டு வந்து கேர்ள்ஸோட பிஜி ஹாஸ்டல், அது வந்து நம்ம காலேஜோட ஹாஸ்டல் தான், நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இருப்பாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்தா நம்ம காலேஜ்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, நடந்து போனால் கூட ஒரு 5 minutesக்குள்ளேயே நடந்து போயிடலாம், அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்புறம் கேர்ள்ஸோட கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் இது வந்து எங்கே இருக்குன்னா இதுவும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகணும், ஒரு 50 minutes வேணும். பஸ்ஸில் போகிறக்கு வந்து பஸ் கொடுத்துருவாங்க நம்ம காலேஜில், எல்லாமே ஃப்ரீ தான். நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸோட ப்ரைவேட் ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா செவரு காலேஜோட செவரு அந்த செவரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இந்த ப்ரைவேட் ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்களும் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, படிக்கிறவங்களும் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன 5 ஹாஸ்டல்லையுமே இந்த ஹாஸ்டலில் தான் மெஸ் பில்லு ரெண்ட் எல்லாமே அதிகம். இங்கே இந்த ஹாஸ்டல்லேருந்து பார்ட் டைம் ஜாப் கூட போய்க்கலாம், பட் மற்ற ஹாஸ்டல்லேருந்து பார்ட் டைம் ஜாப் எதுவும் போக முடியாது. இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டலும் பிடிக்கல, ப்ரைவேட் ஹாஸ்டலும் பிடிக்கலன்னா நீங்கள் வெளியே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம், வீடு மாதிரி. அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் செட்டாக ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒன்றா ஜாயின் பண்ணி நீங்கள் எடுத்து இருந்துக்கலாம். இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடந்துருக்கு, ஸோ வந்து என்னால் வீடியோ போட முடில, சாரி. எல்லோரும் கமெண்ட்டில் வந்து என்னோடய கட் ஆஃப் இவ்வளோ, எனக்கு வந்து பிஎஸ்சி ஐடி கிடைக்குமா கம்ப்யூட்டர் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. இது வந்து கிடைக்கும் கிடைக்காதுன்னு என்னால் பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது, பிகாஸ் வந்து கவுன்சிலிங் எப்படின்னு நான் வீடியோ போடுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். பை.